மத்திய பிரதேச மாநிலத்தில் வருகிற 17ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது சியோனி என்ற பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திரும்புகையில் கூட்டத்திற்கு வந்த ஒரு பெண்ணிடமிருந்து அவர் குழந்தையை வாங்கி கொஞ்சி விளையாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பின்னர் அந்த குழந்தையை அதன் தாயிடம் கொடுத்துவிட்டு பிரதமர் தமது பயணத்தை தொடர்ந்தார். கோதுமை மற்றும் கோதுமை மாவுகளின் விலை அதிகரித்து வரும் நிலையில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் பாரத் ஆட்டா மாவு வழங்கும் திட்டத்தை தில்லியில் இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் கூறுகையில், விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இதுபோன்ற முன்மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாகவும், நாடு முழுவதும் பல்வேறு விற்பனை நிலையங்கள் மற்றும் மொபைல் வாகனங்கள் மூலமாக கோதுமை மாவு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ராய்கர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்ததும் மக்களை கொள்ளையடித்து ஊழலில் ஈடுபட்டவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும், 5 ஆண்டுகளில் 100,000 பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதில் காங்கிரஸ் கட்சிக்கு நிகர் வேறு இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது, தேர்தல்களின் போது மட்டும் சாதி மதம் பற்றி பேசும் அரசியல் தலைவர்கள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாமல் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்று வரும் பாரத ராஷ்டிரிய சமிதி ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் தெலுங்கானா பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜி கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக தலைவர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் சந்திரசேகர ராவ் அரசுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஆவணத்தை வெளியிட்டனர். தலைநகர் தில்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற வகுப்புகளுக்கு வருகிற 11ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை தடுக்க அரசு விதித்துள்ள விதிகளை மீறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதாகவும், சமீபத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் கூறி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா முதலமைச்சரும் பாரத ராஷ்டிரிய சமிதி தலைவருமான சந்திரசேகர் ராவ் தேவரகத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். நடுவானில் அந்த ஹெலிகாப்டரில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விமானி ஹெலிகாப்டரை முதலமைச்சரின் பண்ணை வீட்டில் பாதுகாப்பாக தரையிறக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற மார்ச் மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் உள்ள 30% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு மூலம் பொருட்கள் பெறும் திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும், 9 மாத காலத்திற்குள் அனைத்து கடைகளிலும் கருவிழி பதிவு திட்டம் செயல்படுத்தப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், வருகிற பொங்கல் பண்டிகைக்குள் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் மண்டலம் நீலாங்கரையில் 418 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை பகுதிகளுக்கான பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மற்றும் 77 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீலாங்கரை பகுதிகளுக்கான குடிநீர் வழங்கல் திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி செவல்பட்டியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை இன்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் காரியாப்பட்டி பேருந்து நிலையத்தில் 1,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகள் மற்றும் வணிக வளாக கடைகள் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் காவல்துறையின் கவனம் சிதறிப்போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டினார். பாரத பிரதமரை பொறுத்தவரை மக்களின் வளர்ச்சிக்காக 300க்கும் மேற்பட்ட முத்தான திட்டங்களை நேரடியாக கொண்டு வந்துள்ளதாகவும், மாநில அரசு அக்கறை காட்டாததால் 20க்கும் மேற்பட்ட முக்கிய திட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை எனவும் தெரிவித்தார்.
சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் அவர் காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி அல்லி வழக்கை விசாரித்து வருகிற நவம்பர் 22 வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் விசாரணை தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்று கே பி அன்பழகன் மற்றும் அவரது மனைவி உள்பட 11 பேர் இன்று விசாரணைக்காக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கின் விசாரணையை வருகிற 22 நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்து வெளியிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது தொடரப்பட்ட 2 அவதூறு வழக்கில் இன்று அவர் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பூர்ணிமா வருகிற 21 விசாரணையை ஒத்திவைத்தார். சாலை வரி உயர்வு மற்றும் ஆன்லைன் அபராத முறையை ரத்து செய்ய வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் லாரிகளை இயக்காமல் அனைத்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் களமச்சேரியில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள டாமினிக் மார்டினை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை சார்பில் கொச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து டாமினிக் மார்டினை 10 காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி அரசில் பணியாற்றக்கூடிய அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி மற்றும் குரூப் சி பணியாளர்களுக்கு 7,000 தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என்றும், இதற்காக 80,000 பேர் பயன்பெறும் வகையில் 56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணியாளர்களின் வாழ்க்கை சிறப்படைவதற்கான முயற்சிகளை தமது அரசு எப்போதும் மேற்கொள்ளும் என தெரிவித்தார். நேபாளத்தில் 157 உயிர்களை பலிவாங்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்க அச்சத்தில் இருந்து பொதுமக்கள் மீண்டு வர முடியாமல் பீதியுடன் இரவு முழுவதும் சாலைகளில் உறங்கி வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் இராணுவம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை நேபாளத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 31 நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. போர் உச்சக்கட்டத்தை எட்டி வரும் சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்காசிய கடல் பகுதியில் 154 தோமஹாக் ரக ஏவுகணைகளை ஏந்தி செல்லக்கூடிய திறன்மிக்க அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நுழைந்துள்ளது. இதனை அமெரிக்க இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடனை சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆண்டனி பிளிங்கன் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவது, காசாவின் நிலைமை குறித்தும், இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீடித்த அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ள வேண்டிய தீர்வுகள் குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்தார். தமிழ்நாடு தடகள கூட்டமைப்பின் சார்பில் 14 முதல் 20 வயதிற்குட்பட்டோருக்கான தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை முதல் 10 வரை கோவையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் 29 மாநிலங்களில் இருந்து சுமார் 2,200 தடகள வீரர்களும் தமிழகத்தில் இருந்து 175 விளையாட்டு வீரர்களும் பங்கேற்கிறார்கள் எனவும் தடகள கூட்டமைப்பின் மாநில செயலாளர் லதா தெரிவித்தார். நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.